கடை திறக்கும் முன்பே வரிசையில் வாடிக்கையாளர்கள் காத்து கிடக்கின்றனர். கடை திறப்பு சலுகையோ அல்லது ஆடி ஆஃபரோ என பார்ப்பவர்கள் நினைக்கலாம். ஆனால் யூடியூபில் பப்ஜி விளையாடி கொண்டிருந்த பட்டதாரி வாலிபர் மாத்தி யோசித்ததுதான் இதற்கு காரணம். வெறும் 2 வருடத்தில் இந்த நிலையை அவர் எட்டியுள்ளார். சுத்தி முத்தி எந்த கடையும் காணவில்லை. ஆனால் எதற்காக வாடிக்கையாளர்கள் காத்து கிடக்கின்றார்கள்? வாங்க, கடை உரிமையாளரும் பிகாம் பட்டதாரியுமான கார்த்திக் மற்றும் வரிசையில் காத்து நிற்கும் வாடிக்கையாளர்களின் பேட்டியை காண்போம். அம்மா ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் பப்ஜி விளையாடினோம், யூடியூப் பார்த்து பிரியாணி செஞ்சோம். சரி, வீட்டில் இருக்கிறதா வச்சு வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சு பார்த்தோம். அதில் நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. சரி, கடை போட்டலாமே சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. டேஸ்ட் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இருக்கும்ண்ணா. லைக் மற்ற கடைக்கும் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, 50 ரூபாய்க்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ தராங்கன்னு மட்டும் குவான்டிட்டி மட்டும் பார்த்துங்க. எவ்வளோ இது? இது 60 ரூபாண்ணா. 60 ரூபா? ஆமாம். வேற எங்கேயுமே இந்த இது பாருங்க, இது மட்டன் குஸ்காண்ணா. மட்டன் குஸ்கா? ஆமாம். குஸ்கா 50 ரூபா? ம், 60 ரூபாவா? ஆமாம். ஸ்வீட் தராங்க, ஸ்வீட் ரைத்தா கத்திரிக்காய் தால்சா வாங்கிக்கலாம். ஆளுங்க வந்துட்டு நல்லா விரும்புகிறாங்க, விரும்புகிறாங்க, ஆளுங்க விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களால வந்து கட்டுப்படுத்த முடியலை, கூட்டம் அதிகமாக வராங்க. ₹60 தராங்க. குவான்டிட்டி அந்தளவுக்கு இருக்குது, குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்குது. அதை இதில் சொல்ல தேவலைங்க, நான் நேரில் பார்த்துக்கிறேன். அவங்க இது பார்க்க மாட்டாங்க, அந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. நான் நேரில் வந்தால் நான் பார்த்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் இதுங்க, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் சொல்ல தேவலை, அதெல்லாம் இதில் சொல்லிடுங்க. இது டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ மற்ற பக்கமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் இந்த அளவுக்கு வராது. ஸோ இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக் இருக்கு, மட்டன் பீசஸ் 4-5 பீஸ் இருக்கு, கத்திரிக்காய் பொடியல் மாதிரி இருக்கு, வெங்காய பச்சடி, ஸ்வீட் ஒன்று இருக்குது. யூடியூப் சேனல்ஸில் நானே யூடியூப் பார்த்தாங்க பிரியாணி கற்றுனே. நான் இந்த பிரியாணி கடையை யூடியூப் பார்த்துறாங்க, பிரியாணி போட யூடியூப் பார்த்தே பிரியாணி பண்ணாங்க. என்னங்க? கார்த்திக் சார். என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பிகாம். பிகாம் சார். கடையில் எவ்வளோ கூட்டம் வரதுக்கு வந்து என்ன ஸ்பெஷல் இருக்குது? சரிதா, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்ன பண்ணுறோம், சமையல் செய்து அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். கஸ்டமர்ஸ் வராங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க சப்போர்ட்டுக்கு என்னால் முடிஞ்சு தான் பண்ணிட்டுருக்கேன். சம்டைம்ஸ் சொதப்பி இருக்குது, இதெல்லாம் நானும் சொதப்பிலாம் பண்ணியிருக்கேன். அப்புறம்னா திருப்பி எல்லாத்தையும் சரி பண்ணும்போது கஸ்டமர் திருப்பி வந்து வரதான் ஆரம்பிச்சாங்க. எனக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கஸ்டமர் ஃபுட் நல்லா இருக்கும்னு நினச்சிலாம் இருக்கேன். நான் கடையில் டால்டா யூஸ் பண்ண மாட்டோம் சார், வெறும் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். டால்டா தொடவே மாட்டோம். அதே மாதிரி அஜினமோட யூஸ் பண்ண மாட்டோம், கேசரி பவுடர் போட மாட்டோம், எசன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ஆர்கானிக் பிரியாணி மாதிரி சொல்கிறேன் வச்சிங்களா, ஆர்கானிக் பிரியாணி நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் செய்கிறோம். அதில் கொஞ்சம் ஹோட்டல் டேஸ்ட்டில் லைக் பண்ணி கொடுத்துருக்காங்க, கஸ்டமருக்கு பிடிச்சிருக்குது. அது அந்த சாப்பிட்றது பிடிச்சிருக்குது. ஆ டைமில் வைக்கல, கொரோனா முடிஞ்சு லாக்டவுனில் முடிஞ்சு எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன். அப்போ நான் பேங்கிங் ஷாப் வந்தேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹோட்டலெல்லாம் வந்து சாப்பிட்றோம், சாப்பாட்டுலாம் கெட்டு போன இறைச்சியெல்லாம் என்கிட்ட வாய்ப்பே இல்லை. நான் இப்போ கூட ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே என் பைக்கில் உட்காருங்க, கிச்சனுக்கு கூண்டு போகிறேன். கிச்சனில் என்கிட்ட ஃப்ரிட்ஜு கிடையாது, இன்றைக்கி எல்லாம் பொருளும் முடிஞ்சிச்சு, அங்கே எந்த பொருளுமே இருக்காது. இதே மாதிரி எண்ணி வேணால் வரலாம், எந்த கஸ்டமரும் சரி, எந்த கஸ்டமரும் சரி, நான் ஃபுல் பர்மிஷன் தரேன் கிச்சனுக்கு. நான் இன்னும் கடைக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கதில்லை. இப்போ ஒரு வெங்காயம் தக்காளி கூட வந்து நாளைக்கு என்னவோ அது இன்றைக்கி சொல்லுவேன், நாளைக்கு காலையில் அது வரும். எந்த ஐட்டமும் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது எனக்கு கிடையாது. இது யாராவது நம்பிக்கைகள்னா கூட இல்லை, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எந்த டைமானா சரி, உங்களுக்கு எந்த டைமானா என் நம்பர் எடுத்தாங்க, நம்பர் 9600139449. பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அவ்வளோ பேர் வருவாங்க, வந்து நின்றுட்டு இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் போவாங்களே தவிர அந்த மாதிரியே இருக்கு ரோடு. எந்த லொக்கேஷன் ஏரியா? இது தணிகாசலம் ரோடு. ஆமாம், பாண்டிபஜார் பேக் சைடு. இது வந்து ஃபேமஸ் அப்படின்றாங்க சார், ஆனால் சுவையாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் மற்றபடி வந்துட்டு, ஆனால் அவங்க வந்து அந்த அஜினா மோட்டர் அந்த மாதிரி வந்து எதுவுமே அவங்க கலக்கிறது இல்லை. உணவு நல்லா இருக்குது அப்படின்றாங்க சார். ஆமாம் சார், 1 கிலோ இருக்காது சார், 1/2 கேஜி வரும் சார். ஆமாம் சார, தொட்டுக்கு வந்துட்டு ஒரு அல்வா கொடுக்குறோம் சார், அல்வா பீஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆனியன் போல் ஆனியன்னு கத்திரிக்காய் பொரியல், அவ்வளோதான் வேணும் இல்லை. முட்டை ஒன்று கொடுக்குறாங்க சார். ஒரு 60 கேஜி வரும் சார். ஒரே இதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆனியன் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, பிரெட் அல்வா எல்லாமே வந்துடுங்க. பிரியாணி மீண்டும் பச்சினாவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடவுள் அருளாலையும் கஸ்டமர் இதுவாலையும் இன்னி வரைக்கும் நான் கடையில் பிரியாணி எனக்கு மீந்தது கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து இன்னி வரைக்கும் மீந்தது கிடையாது. நான் ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 கிலோ ஸ்டார்ட் பண்ணேன். 2 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணேன், எல்லாம் சொன்னால் ஒரு 5 கிலோ 6 கிலோ போடுங்க பரவாயில்ல நின்றுச்சுன்னு நான் அவர் சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்காக வந்து
சேலாகும் தெரியும், இருந்தாலும் சேலாகும் சேலாகும் சொன்ன எக்ஸ்ட்ரா போட்டுட்டு எல்லாம் அதிக கஸ்டமர்லாம் திட்டே போயிருக்காங்க. ஒரு கஸ்டமர்லாம் கட்சிக்காரங்க சொல்லிட்டு என்ன சண்டையே வந்தாங்க, என்கிட்ட பிரச்சனைலாம் பண்ணிக்கிறாங்க. பிரியாணி எதுக்கு காலி பண்ணுறா, ஏன் பிரியாணி ஆளும் வராங்க, வேண்டிய எதுக்கு அனுப்பிச்சி விட்றீங்க. ஆனால் என்னோட மனசுக்கு நான் மனசாட்சி படி நான் நினச்சதுனா காலி ஆச்சுன்னு சொல்லி அமிச்சிடலாம், மிச்சம் ஆச்சுன்னு சொல்லி நான் நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அமிச்சு கொடுக்காம போதும் நினச்சிருக்கேன் சார். அதான் சார் என்னோட வந்து கூட்டம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் சார். ஒரு டைம் பிரியாணி சரியில்லாமல் போயிடுச்சு எனக்கு தெரியா, என்னென்னா இப்போ வந்து அதிகமாக ரெண்டாவது டப்ராலாம் போட்டால் ரொம்ப சாப்பிடவே முடியாத அளவுக்கு மோசமாக போயிடுச்சு பிரியாணி. நான் அதோட அடுத்த நாள் கஸ்டமர்லாம் வரமாட்டாங்களோ ஒரு மாதிரி பயந்துனே இருந்தேன். இதோட வெள்ளம் முடிஞ்சிச்சு, ஒரு மூணு நாள் கண்டினியூ அது மாதிரி சொதுப்பிச்சு. ரெண்டாவது டப்ரா போடும்போது நான் பயந்துடுறேன் கஸ்டமர்லாம் வராமல் போயிடுவாங்களோ என்ன ஆயிடுச்சு, அவ்வளோதான் இதோட இந்த இது ஓவர் நினச்சேன். ஒரு டைமில் நினச்சேன் கடவுளாக இல்லை கஸ்டமராக தெரியல, வந்து கஸ்டமர் சாப்பிட்டது ப்ரோ அன்றைக்கி சார் அன்றைக்கி தெரியலாமா சார் இன்றைக்கி நல்லா இருக்குது ப்ரோ கரெக்டாக இருக்குது ப்ரோ சொல்லிட்டு போகிற அளவுக்கு கஷ்டமாக இருந்தாங்க ப்ரோ. அது எனக்கு மறக்க முடியாததாக இருந்துச்சு. பசங்க பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க சார், மீத்தம் மற்ற எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். சும்மா எனக்காக தான் வந்துருக்காங்களே, யாரும் எந்த சாலரிக்காகலாம் ஒர்க் பண்ணல, என் ஃப்ரெண்டு தான் எல்லாருமே. எல்லாரும் டைமிங் ஒன் ஓ கிளாக்லேருந்து 2:30 இருக்கிறது. சண்டே இருக்கீங்களா? சண்டே இருக்கும். டி நகர் பாண்டி பசார் தனியாச்சலம் ரோடுங்க. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ராஜ் பேலஸ் ஹோட்டல் மர்ஷியா ஹோட்டலுக்கு நடுவில் இருக்கும் கடை. ஆமாம் சார், தனியாச்சலம் ரோடு பாண்டி பஜாரில் இருக்குது. தனியாச்சலம் ரோடுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க, பாண்டி பஜார் இருக்குது. பாண்டி பஜார் வந்துட்டு நீங்கள் இங்கே ராஜ் பேலஸ் ஹோட்டல் கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க சார். என் மொபைல் நம்பர் 9600139429 சார். பாட்டி அட்ரஸ் பண்ணியிருந்தேன் சார். சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.